Oh,
arum thuye aaviye um prasanna devanthiyo உயர்த்தி
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் பலப்படுத்துகிற தேவன், பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது லேசான காரியம், லேசான காரியம். ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. God by my spirit, பரிசுத்தாவினால் கரங்களை தாட்டி நல்ல குதிச்சு 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 ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, எத்தனை பேர் ஆவில நிரம்பி எலும்பு எலும்பு சபையே, எலும்பு எலும்பு சபையே. வேறு கையாய் கடந்து வந்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க பலத்தினால அல்ல, என் பலத்தில இல்ல, என் பராக்கிரமம் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, பரிசுத்தாவியினாலே ஆகும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பரிசுத்தாவியினாலே ஆகும், இயேசுவால் ஆகும், இயேசுவால் ஆகும். பக்கத்துல குளிக்க சொல்லுங்க, இயேசுவால் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். பக்கத்துல ஹாய் ஃபை கொடுத்து சொல்லுங்க, ஆகும், ஆகும். ஏ ஹல்லேலூயா! எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாள்ல ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தர போற. இவ்வளவு நாள் நீங்க முயற்சி செஞ்சீங்க, வாய்க்கல, பலன் இல்ல, என்னோட பராக்கிரம் இல்ல, என்னோட ஞானம் இல்ல. பரிசுத்தாவியானவர் எங்கு வருகிறாரோ, பரிசுத்தாவியா, where is the Holy Spirit, where Holy Spirit, there is victory. ஓ, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிஜமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிஜமா சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் செய்வாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவாரு, ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, ஜெயத்தை ஆண்டவர் தருவாரு. பரிசுத்தாவியா நம்பியிருக்கிறேன். ஆமென். பரிசுத்தாவியான ஒரு இறங்கின மாத்திரத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பெரிய விடுதலை. எத்தனை பேர் உணர போறீங்க? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஹால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு? குதிச்சு, நல்ல குதிச்சு, 1 2 3 4. தேவனுடைய மகிமை காண்பாய். அவன் விசுவாசிக்கிறவன் சோகமா இருக்க மாட்டான். பணம் இல்ல, சொத்து இல்ல, எப்படி நடக்கும், எப்படி கல்யாணம் நடக்கும் தெரியாது. விசுவாசிக்கிற தேவ மகிமையை காண்பன். Yellow pain, yellow pain, yellow pain, yellow pain, yellow pain, yellow pain, yellow pain.
நம்பி வந்தேன் பக்கத்துல தட்டி கண்ணத்துல தட்டி சொல்லு காயப்பட்டு நின்றே அழகா தட்டி சொல்லு ஆமே ஹல்லேலூயா காயப்பட்டு நின்றே ஆமே சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க காயப்பட்டு நின்றே கண்ணீரை துடைக்கிற தெய்வம் இருக்கிறாரு வேதனை மாற்றுகிற தெய்வம் இருக்கிறாரு ஏய் பக்கத்துல இப்படி ஆமே ஆமே இந்த கையை கொடுங்க ஆமே ஆமே பக்கத்துல நீ இறந்து போனது மிஞ்சு போன ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் ஆனா ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறது உடன்படிக்கை என்னோடு செய்து வல்லமை நல்ல கையை தட்டி மேல உயர்த்தி தட்டி
பெற்றவர் எல்லாம் நீரை பெற்றபோ ஒரே நிமிஷம் பக்கத்துல தோல்ல கைப்பட்டு உங்க பக்கத்துல இருக்கவங்க எவ்வளவு வேதனையில இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு அந்த வேதனை கர்த்தர் மாற்றுகிறார் 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 எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ பாடு எவ்வளவோ உபத்திரவம் எவ்வளவோ பிரச்சனை இன்னைக்கு மாறும் பக்கத்துல தோல்ல கைப்பட்டு சொல்லுங்க இன்னைக்கு மாறும் இன்னைக்கு மாறும் வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது போல கை போட்டு பக்கத்துல அவங்கள பார்த்து ஆமே அவங்கள பார்த்து சொல்லுங்க நம்பினவங்க விட்டு போயிட்டாங்க நம்பினவங்க கை விட்டுட்டாங்க ஏ ஹல்லேலூயா நம்பிக்கைக்குரிய ஒரே தேவன் அவர் ஜீவனும் வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமா சொல்றாரு வெறுமையா வந்து நிற்கிறேன் ஒன்றுமில்லாம வந்து நிற்கிறேன் வெறும் கையா வந்து நிற்கிறேன் பல்லாடி வந்து நிற்கிறேன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வந்து நிற்கிறேன் பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வழி இல்லாம வந்து நிற்கிறேன் ஆண்டவர் சொல்ற ரெட்ட தலையான நன்மை சொல்லி சொல்லி பாடிடுவோம் ஒரே தர பாடி முடிக்க போறாமே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா துள்ளி துள்ளி பாடு 1 2 3 4
சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளை கரங்களை தாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரே தடவை துள்ளி துள்ளி பாடலாமா? துள்ளி துள்ளி ஒரே தடவை பாடலாமா? 1 2 3 4 சமூகத்திலே வந்து நின்று ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதுதானே ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். யாரெல்லாம் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறீர்களோ 100% தேவன் அதை முற்றிலுமாய் முழுவதுமாய் நிறைவேற்றப் போகிறார். ஆண்டவர் சொன்னார், என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆவியானவர் சொன்னார், உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் தேவன் உன்னில் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் அறிக்கை செய்வார்கள். இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதே இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கு பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். வெட்கத்தோடு நிந்தையோடு மனுஷருடைய வார்த்தையினால் நொறுக்கப்பட்டு மனுஷரால் கைவிடப்பட்டு மனுஷருடைய பார்வையில் ஏளனமாய் காலில் மிதித்து உதைப்பது போல தள்ளப்பட்டு வந்து நிற்கிற உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். இனி எந்த மனுஷனும் உனக்கு வெளிச்சம் தர போறதில்லை, எந்த மனுஷனால் நீ பிரகாசிக்க போறதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான வாசப்படுகிறார் என்று உன்னை பகைத்தவர்களும் உன்னை ஏளனமாய் எண்ணினவர்களும் அறிக்கை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் முகத்தை தேவன் பிரகாசமாய் மாற்றப் போகிறார். உன்னை இல்லாமே பண்ணிடுவேன், இருக்கடைய இடமே தெரியாம பண்ணிடுவேன் சொன்னவர் இனி உன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை தேடி எங்கே இருக்கிறாய் என்று தேடி வரும்படியான நாட்களை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த தெய்வமே நம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். ஆவியானவர் தான் இதுவரை நடத்துனீங்க, தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் அப்படி நின்றபடியே 113 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சாம் நம்பர் 113. சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றதை கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படக்கூடாது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதியின் மேல் உயர்ந்தவர், மகிமை வானங்களின் மேலானவர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவருடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவன் யார்? வானத்திலும் பூமியில் உள்ள பார்க்கலும் நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்வம் அறிவிப்புகள் ஞாயிறுதோறும் முதல் ஆராதனை, அது காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை ஆங்கில ஆராதனையாக நம்முடைய சபையிலே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை இந்த காலை ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்நான ஆராதனை அது நடைபெறும். ஆகவே ஞானஸ்நானத்திற்கென்று ஆயத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் காலை ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் நேராக ஞானஸ்நான தொட்டிக்கு அருகாமையிலே சென்று உங்களுடைய பெயர்களை முதலாவது பதிவு செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை வாலிபர்களுக்கான விசேஷித்த ஆராதனை நம்முடைய சிற்றாலயத்திலே வைத்து அது நடைபெறும். ஆகவே சபையில் உள்ள எல்லா வாலிப ஆண்களும் பெண்களும் மதியம் நடைபெறுகின்ற வாலிபர் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை அது நடைபெறும். இந்த நாள் மாலை ஆராதனையிலும் உன்னத பாட்டு வேத புத்தகத்திலிருந்து வேத தியானம் அது ஏறெடுக்கப்படும். ஆகவே காலை ஆராதனையில் கலந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் மாலையிலே நடைபெறுகின்ற மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகின்ற வியாபாரிகளுக்கான விசேஷித்த கூட்டம் இந்த வாரமும் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அது நடைபெறும். போவாசனுடைய ஸ்வாபங்களை குறித்து தியானம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே சபையில் இருக்கிற எல்லா வியாபாரம் செய்கிற பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற வியாபாரிகளுக்கான விசேஷித்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம்முடைய அருமையான சகோதரர் பத்மநாபன் மற்றும் சகோதரி விண்ணரசி அவருடைய வீட்டிலே வைத்து நம்முடைய சபையின் சார்பாக வீட்டு கூட்டம் அது நடைபெறும். ஆகவே சபையின் பிள்ளைகள் சகோதரர் பத்மநாபன் சகோதரி விண்ணரசி அவருடைய வீட்டிலே 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெறுகின்ற வீட்டு கூட்டத்திலே நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய அருமையான சகோதரர் அருமை நாயகம் அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் தான் சகோதரர் பத்மநாபன் வீடு மேலப்பாளையத்திலே அது உள்ளது. தெரிந்தவர்கள் நீங்கள் நேராக அங்கே வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெரியாதவர்கள் மாலை 6 மணிக்குள்ளாக நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் சபையின் வாகனத்தின் மூலமாக உங்களை அங்கே அழைத்து செல்வோம். இந்த வாரத்திலே சபையின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற மினி குருசைட் விபரத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். 26ஆம் தேதி நாளை திங்கக்கிழமை சிதம்பர நகரிலே வைத்து சகோதரர் ரத்னசாமி அவருடைய இல்லத்திலே வைத்து அந்த மினி குருசைட் நடைபெறும். அது சிதம்பர நகர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அருகாமையிலே சகோதரர் ரத்னசாமி இல்லம் உள்ளது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய சபையின் பிள்ளைகள் நீங்கள் தவறாதபடி கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நம்முடைய சபையின் சார்பாக நடைபெறுகின்ற உபவாச கூடுகை நம்முடைய சபையிலே வைத்து அது நடைபெறும். அந்த நாளிலும் தேவனால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பாஸ்டர் ஜீவன் ராஜ் அவர்கள் நம்மத்திலே கலந்து கொண்டு தேவ செய்தி அளித்து ஜெபிக்க உள்ளார்கள். ஆகவே சபையின் பிள்ளைகள் தவறாதபடி வருகின்ற சனிக்கிழமை அன்று நடைபெறுகின்ற உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் அக்டோபர் மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆகவே முதல் ஞாயிறன்று மிஷினரிகளுக்கான விசேஷித்த காணிக்கை சேகரிக்கப்படும். அதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய போகுதற்கு கொடுத்த தேவ செய்திகள் அடங்கிய சீடிகள், ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய சீடிகள் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான சத்திய விருந்து பத்திரிகை ஆகிய அனைத்தும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சபை அலுவலகத்திலே அது வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சபையின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கும் இசை பயிற்சி வகுப்பில் பயிலும் தேவ பிள்ளைகள் அதற்கான மாத கட்டணத்தை அருமையான சகோதரர் மோகன் அவர்களிடம் மாத்திரம் செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விசேஷித்த அறிவிப்பு, நம்முடைய சபையிலே நடைபெறுகின்ற
ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் சபையின் விசுவாசிகள் ஆகிய நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற ஒவ்வொரு ஆராதனையின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வல்லமையும் நம்மட்டிலே பலமாய் ஊட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு தேவ பிள்ளைகளும் அதிலே விருதாவாய் போய்விடாதபடிக்கு நாம் யாவரும் ஜெபித்து அந்த கூட்டங்களில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொது தேர்வில் வெற்றி பெற்று, அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலே வெற்றி பெற்று சான்றிதழ் கொடுத்த யாரேனும் பரிசு பெறாதிருப்பீர்களானால் ஆலயத்தின் முகப்பில் உள்ள அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் தயவாய் எழும்பி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் சபையார் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்வோம். ஆனா நல்லவர், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்பினாடுவரே, கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் தாங்கி காத்து சுமந்து ஏந்தி ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நல்லதொரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க. இனிமேலும் நீங்கள் தான் தாங்க போகிறீங்க, ஏந்தி சுமக்க போகிறீங்க. பிள்ளைகள் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. உள்ளத்தின் இயக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்ததை சுதந்திரிக்கிற ஆண்டாய் என் தேவன் மாற்றித்தாருங்க. தேவ சமூகத்தில் நின்று மகிமையான சாட்சி பகருகிற ஆண்டாய் மாற்றுங்க. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கத்தக்கதாய் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டாய் மாற்றுங்க. குடும்பத்திலும் கையின் பிரயாசங்களிலும் கர்த்தருடைய நிறைவை அற்புதமாய் பெற்றுக்கொள்ளும்படி அருள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். சபையாராய் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அன்பான பிதாவே, நான் நல்ல கரந்தட்டி நல்ல சந்தோஷமா இதனாலே இந்த ஆராதனையிலே இந்த கூடாரத்தின் கீழ் இன்னைக்கு தாங்க முதல் முறை இந்த ஆராதிக்க வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இந்த முதல் முறை அப்படின்னு நீங்கள் யாராக இருப்பீர்களானால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கரந்தட்டி பிள்ளைகளை வரவேற்போம். முதல் முறை வந்தவர்கள் தயவாக எழுப்பி நிலுங்க. Praise the Lord. ஜெபிப்பந்த பிள்ளைகளுக்காய் அன்பு தெய்வமே அருமை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தெய்வத்துடைய கரம் பிள்ளை மேல் இறங்கி இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறாங்க. என் தேவன் நீ சர்வ வல்ல அன்புள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படி உம்முடைய உன்னதமான கிருபளை விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். எந்த பலவீனங்கள் போராட்டங்களானாலும் என் தேவனாய் கத்த மாற்றுங்க, விடுதலை தாங்க, ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வேத வாக்கை கர்த்தர் கட்டாயம் இன்று நிறைவேற்றுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். கரந்தட்டி வரவேற்போம் சந்தோஷமாய். காட் பிளஸ். உங்க கரங்களிலே ஒரு ஒரு கார்டு கொடுத்துருக்கிறாங்க, அதை நீங்கள் வேகமாய் ஃபில்லப் பண்ணுங்க. இப்பொழுது காணிக்கை எடுக்க வரும் பொழுது நீங்கள் அதை காணிக்கை எடுக்கிறுடைய கரங்களிலே நீங்கள் கொடுத்து விடலாம். கர்த்தருடைய அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் நேரில் வேகமாய் ஓடணும். அப்படி இன்று வாலிபர் கூட்டத்திலே பாஸ்டர் ஐசக் பிரபு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கல, நம்ம பென்சில்வேனியாலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஐசக் பிரபு அவர்கள் வாலிபர் கூட்டத்திலே கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். அவை நல்ல ஒரு மகிமையான சாட்சி. வாலிபர்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருங்க, எங்கே போகாதீங்க. வாலிபர் ஆராதனை விட்டு விடாதீங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்று மாலை உன்னத பாட்டு புஸ்தகத்தை தியானிக்கப்படும். ஆகவே தேவ பிள்ளைகள் தடையின்றி ஓடோடி வந்துருங்க மாலை ஆராதனைக்கு. அந்த இசை பயிற்சி எடுக்கிற பிள்ளைகள் நல்லா கவனமாக கவனிங்க. அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிற நம்முடைய மோகன், ஏழுமில மோகன், இவர் தான் மோகன். அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுங்க. வேறு யார் கரத்திலையும் கொடுக்க வேண்டாம், அவருடைய கரத்தில் கொடுங்க. வேறு எதாவது வாங்கணும், இசை கருவிகள், கிட்டார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அவர் கரத்திலையும் நீங்கள் கொடுங்க. அவர் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கர்த்தர் செய்வார். ஆராதனை முடிந்த உடனே நமக்கு ஞானஸ்நான இந்த மாதத்தின் ஞானஸ்நான ஆராதனை உண்டு. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வீடியோ எடுக்கிற பிள்ளைகள், இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள் சரியாக 9:30 இங்கே நின்றுவாங்க. எங்கள் வீடியோ எடுக்கிற ஆட்கள், வீடியோ பீப்புள், வீடியோ டீம், வேர் இஸ் அவர் வீடியோ டீம், ஒண்டர்ஃபுல். தென் வேற அவ்வளோதானா. அந்த கார்
நல்ல கவனி. வீடியோ எடுக்கிற பிள்ளைகளும் நீங்களும் சரியா 9:30 இங்க வந்து நில்லுங்கண்ண. நீங்க 10:30 தலகவரிச்சு ஓடி வந்து கீழே உளுந்து வேறையா தள்ளி விட்டு இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு சரியா நீங்க நல்ல டெடிக்கேட்டடா 9:30 வந்து ஏழுங்க. ஏன்னா இன்றைக்கு நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த அகோர காட்சியை. ஆகவே அது எனக்கு மிகவும் வேதனையாய் ஏன்னா நம்ம என்னுடைய நன்மைக்கல்ல உங்களுடைய நன்மைக்காய் நீங்கள் ஓடி வருமோ கீழே விழுந்து விழுந்து அது மேலே யாரை விழுந்து. ஆகவே நீங்கள் சீக்கிரமாய் வந்து சரியான நேரத்தில் உங்களுக்கான சேவை நீங்கள் செய்யும்படி அன்மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக வேகமாய் சில சாட்சிகளை வேகமாய் வாசிக்கிறேன். என்னுடைய பெயர் ராஜா. நான் இல்லை யாரோ எழுதி கொடுத்தார். என்னுடைய பெயர் ராஜா. யார் ராஜா? ரைட், வெரி குட். என்னுடைய பெயர் ராஜா. நான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஆராதனைக்கு வருகிறேன். எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்து மிகவும் கஷ்டப்பட்டேன். அருமையான ஐயா மிகவும் பல காலங்களாய் வேதனைப்பட்டிருக்கிறாரு. டாக்டர் ஆப்ரேஷன் தான் தீர்வு என்று கூறிவிட்டார்கள். ஹார்ட்டும் வீக்காக இருந்தது, ஆனால் ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் என்று டாக்டர் கூறிவிட்டார்கள். பாஸ்டரிடம் ஜெபித்தோம். ஆபரேஷன் தியேட்டர் போகும் முன்பு பாஸ்டரிடம் போனில் ஜெபித்தோம். ஆபரேஷன் எந்த பிரச்சனையுமின்றி நல்லபடியாய் முடிந்தது. இந்த வருஷத்தின் வாக்கு அல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்கு தத்தின்படி எனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்தார். ஐசக் பாஸ்டர் சேக சந்திரபிரன் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜெபித்தார்கள். ஆறுதலாக இருந்தது. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடாகுடி ஸ்தோத்திரங்கள். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. நல்ல சுகத்தை தருவார் ஆண்டவர். டியர் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட். யார் இது? நான் தானா? சரி. ப்ரைஸ் தி லார்ட். பேர் எழுதுறிய பேர் என்னது? பேர் எழுதாம ஏன் பேர் மாத்திரம் எழுதியிருக்கீங்க? என் பேர் என்னது? ஏ ஜெயசெல்வி. ஏ ஜெயசெல்வி. யார் இது? எங்க இருக்கீங்க? கை உயர்த்துங்க. வெரி குட். ஜெயசெல்வி. நாங்கள் ஃபேமிலியாக சுரண்டையில் இருக்கிறோம். என் மகளின் திருமண காரியத்திற்காக அநேக நாட்கள் ஜெபித்தோம். கடந்த ஈஸ்டருக்கு கிறிஸ்துவின் சேனை சர்ச்சுக்கு வந்தோம். அப்போது பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் என் மகள் தலை மீது கை வைத்து தடைப்பட்ட காரியத்தில் இப்போதே அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார்கள். மேலும் ஜூன் மாதம் ஒரு அலையன்ஸ் வந்தது. கிறிஸ்துவின் சேனை ஆலயத்து வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணி விட்டு அந்த அலையன்ஸ் பார்க்க போனோம். அந்த சண்டே நாங்கள் சர்வீஸில் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தை வைத்து ஜெபித்தீர்கள். அதுபோல போன காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்தார். அதே ஜூன் மாதம் என்கேஜ்மெண்ட் பண்ணவும் திருமணம் ஆகஸ்ட் 29 நடந்தது. அதையும் ஆண்டவர் சிறப்பாக நடத்தி தந்து எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டார். எங்களுக்கு ஏற்ற ரட்சிக்கப்பட்ட மருமகனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சபையார் அதற்காக நன்றி சொல்லுங்க. என்னுடைய பெயர் யாரு? தங்காவா? தங்கர் என்ன? கீழக்கரை. யாரு கீழக்கரை? கீழக்கரை இருக்கியா? சரி. எனது பேத்திக்கு சுகன்யாவுக்கு ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்து வந்தது. தினமும் ஊசி போட்டு குறையவில்லை. 10:00 பாஸ்டம்மாவுக்கு போன் பண்ணினேன். எனது பேத்திக்காக ஜபம் செய்தார்கள். மறுநாள் காலையில் காய்ச்சல் நன்றாக குறைந்து விட்டது. ஜபத்தை கேட்டு நல்ல சுகத்தை கொடுத்த தெய்வத்திற்கு ஜபித்த பாஸ்டம்மாவுக்கு நன்றி. கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பெயர் திருமண அறிக்கை. சாரி, திருமண. இது ரொம்ப முக்கியமான திருமண அறிக்கை. இப்படியே எல்லா திருமணமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட திருமணங்கள் நடந்தால் நான் பெண்ணையும் இழக்க மாட்டேன், மாப்பிளையும் இழக்க மாட்டேன். அவர்கள் நம்முடைய சபையிலிருந்து ஏராளமாய் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது திருமணம் நடக்க போகிற இந்த இரண்டு பேரையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து நீங்கள் சபையை நிரப்புங்கள் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆமென். நம்முடைய இப்படி எல்லா திருமணம் நடக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன நீங்களே பாத்துக்காதீங்க, நாங்க பார்த்து வைக்கிறேன். சரி. நம்முடைய சபையை சேர்ந்த டாக்டர் சாந்தமூர்த்தி, திருமதி இந்திராணி, இவருடைய மகன் அன்பு சகோதரர் வினோத்துக்கும்
நம்முடைய சபையை சார்ந்த ஜாஷுவா, அது யாரது கேள்விப்பட்ட மாதிரி பேர் இருக்கு, ஜாஷுவா திருமணி கிரேஸ் ஜாஷுவா, இவருடைய மகள் லிட்டிஷியாவுக்கும், அது யாரது லிட்டிஷியா உங்களுக்கு தெரியுமா, யாரு அப்படி யாருமே இல்லையா, லிட்டிஷியாவுக்கும் வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று திருமணம் நடைபெறும். இது இவளுக்கு முதலாம் அறிக்கை. ஏதேனும் நியாயமான தடை இருக்குமானில் நீங்கள் எழுத்தின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள், இல்லாட்டி அமைதியா இருந்து இந்த பிள்ளைகளுக்காய் கருத்தாய் ஜெபிங்க. இந்த யாரு பெண்ணு மாப்பிள்ளை யாரா வந்திருந்தா எழுப்பி நில்லுங்க. ஒரு நீதா லிட்டிசியாமா சார், நல்ல கரந்தட்டி யார் வினோத், நீதா வினோத் என்ன, இந்த ரெண்டு பிள்ளைகளும் வினோத் நான் நினைக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இங்க வந்தான் கரெக்டாமா, எங்க பாது இந்திராணி அம்மா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இங்க வந்தான் லிட்டிசியா, 6th ஆ, நல்ல கரந்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. யார டிரான்ஸ்லேட் பண்றவங்க இருந்தா வாங்கலாம், அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டு டிரான்ஸ்லேட்டர், நம்முடைய நம்முடைய டிரான்ஸ்லேட்டர் அவர்கள் சுமக்க முடியாத பாரத்தோடு அவர்கள் இருக்கிறார், மிகுந்த பாரமுடையவராக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய டிரான்ஸ்லேட்டருக்கு இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாம பிரதர் இம்மானுவேல்னு ஒரு தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப பாவம், அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறார். அது மாதிரி டாக்டர் சாந்த் அவர்கள் காலையில் ஏற்கனவே முதல் ஆராதனை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவரும் ரொம்ப களைப்பாய் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது சில மணி நேரம் சில நிமிட நேரங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்படி அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ யரப்பினால் நின்றுக்கோங்க, பொத்திரிக்கையில் உழுந்த பிடிச்சிக்கோங்க. ப்ரைஸ் தி லார்ட். லிட்டிஷியா வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சபையில இருக்கறா. Our dear daughter Lisha is from 6th standard, she is attending our church. அதே போல அன்புக்குரிய சகோதரர் வினோத் அவர்கள் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்முடைய சபையில இருக்கறார். And the groom is coming to our church from 8th standard. ரெண்டு பேரை குறித்து கட்டாயம் நான் சாட்சி கொடுத்தே ஆக வேண்டும். And I have to testify both of them. ரெண்டு பேருக்கு ஒரு அருமையான சாட்சி உண்டு. And both of them have a similar testimony. நம்முடைய வினோத் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு காய்ச்சலாம என்னமது ஃபிட்ஸ் வந்து விட்டது. And our dear brother Vinod, when he was studying in 8th standard, he had a fits. அப்பொழுது அந்த அம்மா சகோதரி அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலே அவர்கள் நர்ஸ் ஆக இருந்தாங்க, இப்ப சூப்பர்டெண்டாய் மாறி இருக்கா, ஐயோ பாவம் அந்த பாவம். And his mother was working as a nurse over there and now she is a superintendent. இந்த இன்றைக்கு எப்பமா அது இந்த வார்த்தையில தான் சூப்பர்டெண்டாக பொறுப்பெடுக்க போகிறார்கள். And this week she is going to take that post. அவள் கீழே வேலை செய்யற எல்லா நர்ஸ்களுக்கும் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். And you have to pray with tears for all the nurses working under her. வினோத் திடீரென்று ஃபிட்ஸ் வந்து விட்டது. And dear brother Vinod had fits all of a sudden. அப்புறம் திடீரென்று அவர்கள் யார் மூலமா என்னை கூப்பிட்டார்கள். And they called me and they asked me to pray. நானும் மனைவியும் அங்க ஜெபிக்க சென்றிருந்தோம். And myself and my wife went there to pray. அப்ப டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். And at that time the doctors left their hope. இனி பிழைப்பது அரிது என்று சொல்லி விட்டார்கள். And there's no chance of regaining his life. நாங்க போய் அவனுக்கு ஜெபிக்க பார்த்த பொழுது எந்த அசைவற்றவனாய் இருந்தான். And when we went there was no movement in his body. நாங்கள் ஜெபித்து வீட்டுக்கு வந்து விட்டோம். And we prayed and returned back. திடீரென்று ஒரு செய்தி வந்தது, ஒரு போன் கால் வந்தது, நானே போன் தான் நினைக்கிறேன். And all of a sudden போன் கால் வந்தது. I received a phone call. வினோத் கண்களை திறந்து எழுமி அமர்ந்து விட்டான் பரிபூர்ண சுகத்தோடு என்று சொல்லி. Oh, our dear brother Vinod has opened his eyes and he's sitting there. ஆகவே அவர் நல்ல சாட்சி உடையவர், கர்த்தருக்கு இரண்டாவது ஜீவனை கொடுத்திருக்கிறார். And the Lord has graciously given him the second life. அதே போல லிட்டிஷியா. And similarly Letitia. கடந்த வருடம் சேதனா கடந்த வருடம். And last year. ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். And she met with a terrible accident. அப்பொழுது தெருவிலே கடந்த பொழுது எல்லாரும் சொன்னால் இவர் மரித்து விட்டால் என்று சொல்லி. And when she was in the road everyone said that she is going to die. அப்பொழுது நாங்கள் ஊர்ல இல்ல. And we were not in the city. நாங்கள் வெளியில ஏதோ கூட்டத்திற்கு வெளியே சென்றிருந்தோம். And we were out of the place. எங்களுக்கு அந்த தொலைபேசி வந்தபொழுது மிகுந்த வேதனைப்பட்டோம். When we heard the news we were really shocked. ஏராளமாய் ரத்தம் போய் விட்டது. There was lot of bleeding. யாரோ ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு சகோதரர் அவளை தூக்கி
government hospital ku alaithu sendargal and by grace of god a man took her to the hospital ellarume avul palaikka mattal endru sonnargal and everyone lost their hope alla kathude alave illada kirminala katha andha pillaiye meendum avar jeevanai kodutha but because of the grace of god god has graciously granted her the second life avul hospital le admit a irundha poludhu and when she was admitted in the hospital sagodri indrani avargal odi 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 ulaithargal and sister indrani who is a mother in law ran here and there and took care of her ஆனால் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவர் ஓடி இருப்பார்னு சொல்லி யாருமே அந்த கனவு காணவில்லை and we didn't know the purpose of that running நான் நினைக்கிறேன் சகோதரி வினோதி அழைத்து வந்து ஓடி ஓடி உழைத்திருப்பாள் என்று நினைக்கிறேன் I believe that she would have brought the groom and he would also ran ஆகவே அந்த நன்றி கடனுக்காக and for that a gratitude தன்னுடைய சொந்த மகளே கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரரை கொடுத்த போல சொந்த மகளே அவருடைய மகனுக்காய் கொடுத்து இந்த திருமணம் ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான திருமணம் இது தேவனால் உண்டானது and they gave the dear daughter to their family திருமணம் இன்னைக்கு திருமணம் இல்லை இன்னைக்கு வெறும் அறிக்கையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க this is that's an announcement and not a wedding சரி ஆகவே இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிப்போம் and we are going to pray for that dear couple praise the lord இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற the special speaker oh sorry now can you pray for them this is the first wedding band yeah first band first wedding band yeah all right let's pray yeah ஜெபிக்கலாம் lord god பரலோக பிதாவே you honor us with your presence ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நீங்கள் கனப்படுத்துறீர்கள் and lord when we read your word ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது your first miracle happened at a wedding உம்முடைய முதல் அற்புதம் காண ஒரு கல்யாணத்தில் நடந்தது god you love marriage ஆண்டவரே நீர் கல்யாணத்தை மிகவும் விரும்புகிற தேவன் You love the family. நீங்க குடும்பத்தை விரும்புகிற தேவன். You looked at Adam and said it was not good that he was alone. ஆதாமை பார்த்து நீ தனியா இருப்பது நல்லதல்ல என்று கூறினீர். And so you gave him a helpmate. அதற்காக நீர் ஒரு அருமையான ஏவாளை கொடுத்தீர். So marriage is from you. திருமணமானது உம்மிடத்தில் வந்து வருகிறது. Family is from you. குடும்பமானது உம்மிடத்திலிருந்து வருகிறது. And when you bless our marriages we're a success. நீர் எங்களுடைய குடும்பத்தை நல்ல வெற்றியோடு நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. So Lord, we speak a blessing on this couple. ஆண்டவரே இந்த ரெண்டு பேர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். On their wedding bands. இந்த அறிக்கையின் மூலமாக And may they be true and loving forever. உண்மையாகவும் உத்தமமாகவும் ஒவ்வொரு நாளும் காணப்பட நீர் உதவி செய்யும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. 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 Thank you pastor. Thank you. நல்ல கரதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Shall we all clap our hands and glorify the Lord? இந்த சனிக்கிழமை அன்று பாஸ்டர் ஜீவன் ராஜ் அவர்கள் நம்முடைய உபவாச கூட்டத்திற்கு வருகிறார்கள். ஜீவன் இல்லாம இருக்கிறீங்க பாஸ்டர் ஜீவன் ராஜ் மதுரையில இருந்து இந்த வாரம் தானே நம்முடைய உபவாச கூட்டத்துக்கு வருகிறார்கள் அவை தவறாதபடி எல்லாரும் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அது போல சத்திய விருந்து பத்திரிகை ஆயத்தமா இருக்கிறது அவை அதை வாங்கி செல்லும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் செய்ய போகிறோம் ஒரு 5 நிமிடத்தை எடுத்துக் கொள்கிறேன் And we are going to do one important thing today. கர்த்தரை சுத்தமானால் இந்த ஆராதனையிலிருந்து and from by god's willing from this service இல்லமா பரவாலமா இந்த இந்த சரிங்கார் இந்த ஆராதனையிலிருந்து from this service onwards ஆராதனைக்கு முதல் முறை வருகிறவளுக்கு for those who are coming for the first time to this service முழு பரிசுத்த வேதாகமத்தை நாம் அன்படிப்பாய் கொடுக்க போகிறோம் we are going to give the whole bible as a gift to them ஒரு பைபிள் எடு இது மிக போட்டோகிராஃபர்ஸ் யார் இல்லையோ இந்த வேதாகமம் ஏறக்குறைய 170 ரூபாய் மணி 170 ரூபாயா 170 ரூபாய் ஆகிற இந்த வேதாகம் ஒரு வேதாகமம் this holy bible is nearly rupees 175 இன்றைக்கு மாத்திரம் நான் கொடுக்க போகிறேன் and one from today I'm going to give it இனி அடுத்த வாரத்துல நான் கொடுக்க மாட்டேன் இது இந்த முதல் முறை செய்வதனால நான் செய்கிறேன் as we're doing it for the first time I'm going to distribute it அடுத்த வாரத்துல இருந்து from next service onwards தலைவர்கள்
All the leaders சபை தலைவர்கள் and the leaders ஆராதனை முடிந்த உடனே after the service யார் எழும்பி நின்றார்களோ அவர்களுக்கு இந்த வேதாகமத்தை வெளியே அழைத்து சென்று போய் கொடுப்பார்கள் for all the newcomers I'll take them back and give them this bible இந்த ஆராதனையை நான் கொடுக்க போகிறேன் for this service I'm going to give it இந்த வேதாகமத்தை கொடுப்பதற்காக பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேல் அவர்கள் இதை பொறுப்படுத்த கொடுக்கிறார்கள் our dear pastor pastor Ashwin Michael நல்ல கரந்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க a sponsor for all these bibles pastor Ashwin Michael Jesus family church இயேசுவின் குடும்ப சபை அந்த சபையை சேர்ந்த போதகர் இதை கொடுக்கிறார்கள் Jesus family church the pastor Ashwin Michael has sponsored all these bibles ஒரே நிமிஷம் அந்த போதகர்காஜி அன்பினாண்டவரே அன்பான போதகரை ஆசீர்வதிங்க அடுரே கத்தாவே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிற பெருக அறுப்பான் சொன்னீரே அவை பெருக விதைக்கும்படி வேதாகமத்தை கொடுக்கிற அந்த சபையும் அந்த போதகரையும் அடுவரை ஆசீர்வதித்து சபையை ஏராளமாய் பெருக செய்யும் வேதத்தை வாங்குகிற பிள்ளைகள் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிரியை செய்து ஜீவனையும் அடுவரை அழியாமே கத்தர் கொடுத்து அந்த பிள்ளைகள் குடும்பமாய் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவேக்கான அருள் செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் இந்த நாளிலே புதிதாய் வந்த பிள்ளைங்க தயவாய் அப்படி முன்னால வாங்க நீங்க புதிதாய் வந்தவர்கள் எழும்பி நின்றவர்கள் மாத்திரம் வாருங்க வேதாகமத்தை கொடுங்க நான் வேதத்தை கொடுக்கிறேன் நல்ல சபைய நல்ல கையத்தடி இவர்கள் பாக்கியவான்கள் முதல் முறையாக இன்று வந்த தேவ பிள்ளைகள் பாக்கியவா வாங்க வாங்க தம்பி வாங்க சவுன் விஜய் நல்ல கரந்தட்டி எங்க எடுக்கிறீங்க போட்டோ போட்டோ எங்க எடுக்கிறீங்க எடுக்கலையோ எங்க ஹாய் விஜய் ஜான் கை கத்திர மைமைப்படுத்துங்க நீங்க புதுசா வந்தீங்களோ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ரெட்டியார்பட்டியில இருந்து படிக்க தெரியுமா பைபிள எந்த கிளாஸ் படிக்கிறீங்க போர்த்த படிக்கிறீங்க என்ன கை கொடுங்க from chennai la vandirukara paarga iniki avaru kathar nalla vedam pathi kodukara verena aapa ye pere priya from tvs nagar God bless you priya praise the lord karangalai thadi kathra mai mai paduthunga partner this is a new government for the first time he's attending our church alla karandatti aandavar mai mai paduthuvom செல்வம் ஒரு பாடலை பாடும் பொழுது வேகமாய் கத்திருக்கின்ற காணிக்க படைப்போம் நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு
உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை
Hallelujah. Translator. Praise the Lord. Money. Hallelujah. நல்ல சந்தோஷமாய் கம்பீரமாய் ஆனந்த களிப்பாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய செய்திக்கு செல்ல போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாளர் தேவன் அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியாளரை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். The Lord has graciously brought a good speaker among us. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே பாஸ்டர் ஐசக் பிரபு அவர்களை தெரியும் என்று நினைக்கிறேன். And I think you already know our dear pastor Prabhu Isaac. எத்தனையோ முறை நம்முடைய சபைக்கு வந்திருக்காங்க. And many times he have been with us in our church. நான் எத்தனையோ முறை அவருடைய சபையிலே பிட்ஸ்பர்க்லே நான் கர்த்தருடைய செய்தி கொடுத்து அவருடைய கேம்ப்ல கர்த்தருடைய செய்தி கொடுத்திருக்கிறேன். And many times I have been there in Pittsburgh to their camp and to their church. அவருடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இந்த நாளிலே நமது மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் வில்லியம். பாஸ்டர் வில்லியம் இஸ் a dear close friend of our dear pastor பிரபு ஐசக். அவர் பிட்ஸ்பர்க்கிலுள்ள ஏஜி சபையின் சீனியர் பாஸ்டரா இருக்கிறார். And he is a senior pastor of the AG church in Pittsburgh. அது மாத்திரமல்ல நல்ல மிஷனரி ஊழியத்தையும் செய்கிறார். And he also does the missionary work. யாருக்கு 22 தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தர் அவரை அழைத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். And nearly for more than 22 countries he has shared the word of God. அவரோடு கூட சில நிமிடங்கள் தான் இதை முதல் முறை சந்திக்கிறேன். And this is the first time I'm meeting him. பிட்ஸ்பர்க்கு நான் பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியாக்கு அநேக முறை நான் சென்று இருக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்திற்கு. Many times I visited Pennsylvania and Pittsburgh. ஆனால் இதுதான் முதல் முறை அன்பு போதகரை நான் சந்திக்கிறேன். And this is the first time I'm meeting him. நாங்கள் சந்தித்து பேசின சில நிமிடங்களிலே And within a few minutes of our meeting அவருடைய உள்ளத்திலே எழுப்புதலை குறித்து வைத்திருக்கிற ஒரு மிகுந்த வாஞ்சையை நான் அறிந்து கொண்டேன். And I could see the burden of his heart regarding revival. அவர் என்னை பார்த்து கேட்டார். And he looked at me and உங்கள் சபைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். And what is the need of your church? நான் அவர் ஒருவேளை எதிர்பார்த்திருப்பார் சீக்கிரமா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு 5 crore rupees கொடுங்க அப்படி கேட்பேன் அப்படி எதிர்பார்த்திருப்பார். I think he would have expected the answer that I need in 5 crore rupees for a new permanent building. ஆனா நான் கேட்டேன் எங்கள் சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னேன். But I said we need a revival in our church. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இவர்ட்ட மாத்திரம் இல்ல. And not alone to him. நான் கடந்து செல் நானே ஏறக்குறைய 20-25 தேசங்களை தாண்டிட்டேன். சுற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டேன். And even I've crossed about 25 countries. ஆனால் நான் செல்கிற அநேக தேசங்களிலே அநேக போத என்னை பார்த்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும். So wherever I'm going the all the pastors used to ask what is your need. நான் இதே பதில தான் சொல்றேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம். And this is the answer I reply them I don't need anything. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க சபைக்காக. And please pray for our church. எனக்கு அது போதும் என்று சொல்லுவேன். And that's more than enough. நான் நிச்சயமா சொல்றேன். And surely I'm saying கர்த்தர் நமக்கு கொடுப்பதை And the Lord who is going to give us வானத்தை திறந்து கர்த்தர் ஏற்ற வழியிலே And he will open the windows of heaven and showers his blessing upon us. அதுக்குன கர்த்தர் மனுஷனை வச்சிருப்பாரு. And the Lord has appointed certain persons for that. அவ மனுஷத்தை நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. So we are not receiving anything from any man. ஆகவே கர்த்தர் நிச்சயமாய் தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பார். So God will surely do his work within us. அவ இந்த நாளிலே அன்பான பாஸ்டர் வில்லியம் அவளை வைத்து கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். And even today the Lord is going to use Pastor William among us as a blessing. அவருக்குள்ள ஒரு அக்னியான ஒரு 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 அக்னி எரிவதை நான் பார்க்கிறேன். And I could see the fire burning within him. அந்த அக்னி நம்முடைய சபை இந்த நாளே பற்றி பிடிக்க போகிறது. And that fire is going to spread all over the church. கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் காத்திருங்க. And dear children of God wait upon the word. அது மாத்திரமல்ல மத்தியில இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை மொழிபெயர்ப்பதற்காக அன்பான தம்பி பாஸ்டர் வில்லியம் பாஸ்டர் இம்மானுவேல் அவர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். And we are really happy to have Pastor Emmanuel among us to interpret the message. நம்ம ரெண்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்று ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆகவே பாஸ்டர் வில்லியம் அவர்கள் அதை மொழிபெயர்ப்பார்கள்.
and Pastor Emmanuel will be interpreting it. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது முன்பாக அன்பான போதகரே நாம் கனப்படுத்த விரும்புகிறோம் சபையை நல்ல கரங்களை தட்டி 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 கொண்டு. And we like to honor our dear Pastor William before the word of God. எல்ல நல்ல கரம் தட்டி. Shall we all clap our hands and welcome our dear Pastor. ஆராதனை முடிந்த பிறகு ஞான ஸ்நான ஆராதனை உண்டு மறந்து விடாதி நல்ல கரம் தட்டி வரவேற்போம் பாஸ்டர் இம்மானுவேல் அவளுக்கு ஐசக் ஆண்டவருக்கு கரத்தை தட்டி காணிக்கை செலுத்துவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா Now in the United States we love our sports அமெரிக்க தேசத்திலே நாங்கள் விளையாட்டுகளை அதிகமாக விரும்புகிறோம் we love baseball நாங்கள் பேஸ்பால் அதிகமாக விரும்புவதுண்டு we love football கால்பந்து அதிகமாக விரும்புவதுண்டு we love basketball பாஸ்கெட்பாலும் அதிகமாக கூடைப்பந்து அதிகமாக விரும்புவதுண்டு and when our team wins we cheer எங்களுடைய குழுவானது வெற்றி பெறும்போது நாங்கள் மிகுந்த கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவோம் when our team scores we shout எங்களுடைய டீமானது நல்ல மதிப்பெண்ணை பெறும்போது நாங்கள் சத்தம் உயர்த்தி மகிழ்ச்சியாய் கொண்டாடுவதுண்டு now india loves its sports இந்திய தேசத்திலும் விளையாட்டை அதிகமாக விரும்புகிறார்கள் they love their cricket அதிகமாக நம்முடைய தேசத்திலே கிரிக்கெட் விளையாட்டை விரும்புகிறோம் they love their football நம்முடைய தேசத்திலும் football கால்பந்தை அதிகமாக நாம் விரும்பு விளையாடுகிறோம் and when your team wins you cheer உங்களுடைய குழுவானது வெற்றி பெறும்போது நாம் அதிகமாக கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் you shout நாம் சத்தமிடுகிறோம் this is what I tell my church என்னுடைய சபையை பார்த்து நான் இவ்வாறாக இப்ப சொல்வது உண்டு and this is what I'm going to tell you அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் that if we can shout for football நாம் ஒருவேளை ஒரு கால்பந்து விளையாட்டு ஜெயிக்கும்போது சத்தமிடுவோமானால் and we can cheer for cricket ஒருவர் கிரிக்கெட் விளையாட்டிற்காக நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவோமானால் then we can give a louder praise to Jesus than அதை பார்க்கிலும் மேலான ஒரு கரத்தட்டை சத்தத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்த முடியும் ஹல்லேலூயா the winning team நாம் வெற்றி பெறுகிற பகுதியில் நாம் வாழ்கிறோம் it has been my privilege to travel 22 countries எனக்கு 22 நாடுகளுக்கு செல்வது தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சலாக்கியம் பாக்கியம் for the lord and tell people about jesus christ தேவனுக்காக இயேசுவை பற்றி சொல்வதற்காக தேவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் i've been to china 5 times இந்த முறை நான் சைனா தேசத்திற்கு சென்றிருக்கிறேன் மங்கோலியா twice மங்கோலிய தேசத்திற்கு இரண்டு முறை சென்றிருக்கிறேன் Tibet twice திபெத்துக்கு இரண்டு முறை சென்றிருக்கிறேன் the philippines philippines சென்றிருக்கிறேன் russia ரஷ்ய தேசத்திற்கு சென்றிருக்கிறேன் the islands of the caribbean அரேபிய தேசத்து கடல் அந்த பகுதியில் நான் சென்றிருக்கிறேன் fiji fiji பட்டணத்துக்கு சென்றிருக்கிறேன் samoa samoa பட்டணத்துக்கு சென்றிருக்கிறேன் mexico 5 times mexico தேசத்திற்கு 5 முறை சென்றிருக்கிறேன் and this is my second time here in india இந்திய தேசத்திற்கு இரண்டாவது விசையாக நான் வந்திருக்கிறேன் but i will praise the lord but i will tell you a secret ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் you have to be quiet நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் i'll tell you a secret ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் I've enjoyed India the best. நான் எல்லா தேசத்தை பார்க்கிலும் இந்திய தேசத்தை தான் அதிகமாய் நான் களி கூறுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன். I want to share the word of God with you today. இந்த காலையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I asked your pastor what his church needed.
இந்த சபைக்கு என்ன தேவை என்று சொல்லி உங்களுடைய போதகரை பார்த்து நான் கேட்டேன். And he gave the right answer. அவர் சரியான ஒரு பதிலை எனக்கு கொடுத்தார். It's the same thing every church needs. ஒவ்வொரு சபைக்கும் தேவையான ஒரு தேவை அதுதான். We don't need more buildings. நமக்கு இன்னும் பெரிய பெரிய கட்டிடங்கள் தேவையில்லை. Although buildings are nice. ஏற்கனவே நல்ல ஒரு அருமையான கட்டிடம் நமக்கு இருக்கிறது. We don't need more cars. நமக்கு இன்னும் ஏராளமான வாகனங்கள் தேவையில்லை. Although cars are helpful. வாகனங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. We don't need more money. நமக்கு ஏராளமான இன்னும் பணம் தேவையில்லை. But money is useful. ஆனால் பணம் நமக்கு பிரயோஜனமாய் தான் பயனுள்ளதாய் இருக்கிறது. But what the church needs. ஆனால் சபைக்கு தேவையானது என்னவென்றால் And what the church will always need. எப்பொழுதும் சபைக்கு தேவையானது எல்லாம் is the power of God. கர்த்தருடைய வல்லமைதான். Isn't that what the Bible says in Acts chapter 3? அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் இந்த வசனம் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. Peter and John are going up to the temple. பேதுரும் யோவானும் தேவாலயத்தை நோக்கி செல்கிறார்கள். There's a man begging there. அந்த இடத்தில் ஒரு மனிதன் பிச்சை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். They see him. அவனை பார்க்கிறார்கள். Their eyes meet. அவருடைய கண்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்கிறது. And the beggar says, "Whoa, I'm going to get some money now." அவர்கள் என்ன அவர்கள் இவர்களை நோக்கி பார்த்தபொழுது அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான் ஏதாவது எனக்கு பணம் இவரிடத்திலிருந்து கிடைக்கும். But Peter says, "Look at me." உடனே பேதுரு பையனை பாவரை பார்த்து சொல்றார் என்னை நோக்கி பார். I don't have any money. என்னுடைய கரத்தில் எந்தவிதமான பணமும் இல்லை. But I have something for you. ஆனால் உனக்காக ஏதோ ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. Better than money. பணத்தை காட்டிலும் மேலான ஒன்று. He said in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். Church, that's what we need. சபையே அதுதான் இன்றைக்கு சபையினுடைய தேவையாய் இருக்கிறது. I have a question for us this morning. இந்த காலையில உங்களிடத்திலிருந்து ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். We are all on a walk for the Lord. நாம் எல்லாரும் தேவனை நோக்கி தேவனுக்காக வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். We are all on a journey with God. தேவனோடு கூட ஒரு பிரயாணத்தை நாம் எல்லாரும் மேற்கொண்டிருக்கிறோம். But my question for you. ஆனால் உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால் Am I question for myself? என்னை பார்த்து நான் கேட்கிற அதே கேள்வி என்னவென்றால் Is where are we in that journey? இந்த பிரயாணத்தில் நாம் எந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம்? Where are you in your journey with God? உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? We're going to read some scripture in 1 Corinthians. 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். Chapter 10. 10 அதிகாரம் Verses 1 to 11. 1 முதல் 11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. So Paul was writing to the church at Corinth. கொரிந்து தேசத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். And he's saying to them that the journey of Israel is an example we can learn from. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் செய்த பிரயாணத்திலிருந்து நாம் அநேக முன்னுதாரணங்களை கற்றுக்கொள்ள முடியும். And the word of God is not speaking to just Corinth. வேதனுடைய வார்த்தையானது கொரிந்து பட்டணத்திற்கு மக்கள் பட்டணத்து மக்களுக்கு மாத்திரம் பேசவில்லை. It's speaking to us. அந்த வார்த்தை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது. The journey of Israel is our journey.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் நம்முடைய பிரயாணமாய் இருக்கிறது. The journey of Israel is my journey, your journey. இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்ட பிரயாணம் உங்களுடைய என்னுடைய பிரயாணமாய் இருக்கிறது. So when did the journey begin? அந்த பிரயாணம் எப்பொழுது தொடங்கிற்று? It begins in Egypt. அது எகிப்திலே தொடங்கியது. The children of Israel in bondage. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். Now life started out easy. அவருடைய வாழ்க்கையானது எளிதாக காணப்படவில்லை. Pharaoh was friendly to Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பார்வோன் மிகவும் நண்பனாக பழகி கொண்டிருந்தான். He treated them well. அவர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டான். They ate well and they were at peace. அவர்கள் நன்றாக சாப்பிட்டார்கள், சமாதானத்தோடு வசித்தார்கள். But we know the story. A new Pharaoh rose up. ஆனால் நமக்கு நன்றாகவே இந்த சம்பவம் தெரியும். திடீரென்று புதிய பார்வோன் எழும்பினான். And did not know Joseph. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பினான். And he began to oppress the children of Israel. அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். Let me tell you something about sin. பாவத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டட்டும். Sin starts out like it's fun. ஒருவேளை பாவமானது நமக்கு ஒரு கேளிக்கை போல ஒரு விளையாட்டை போல தான் ஆரம்பிக்கிறது. Sin at first is enjoyable. முதலாவது பாவமானது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கழிகூறுதலை கொடுக்க கூடியதாய் இருக்கிறது. But soon things change. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. And sin grabs hold of us. திடீரென்றவை நம்மை அப்படி இருக பற்றிக் கொள்ள ஆரம்பிக்கிறது. And puts us in bondage. நம்மை அப்படி அடிமைத்தனத்திலே பற்றிக் கொள்கிறது. And our life gets harder. நம்முடைய வாழ்க்கையானது கடினமாக மாறிவிடுகிறது. So the children of Israel, they're in bondage now. ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக தேவனை நோக்கி, தேவனே எங்களை விடுதலையாக்குற மீட்பரை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எங்களுக்கு உதவி செய்ய யாராவது ஒரு நபரை அனுப்பும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் என்னை விடுதலையாக்கினார். But sometimes we don't like the deliverer. சில நேரங்களில் நமக்கு விடுதலையாக்குற மீட்பரை நாம் விரும்புகிறதில்லை. Sometimes we don't like the leadership. சில நேரங்களில் தலைமைத்துவத்தை விரும்புகிறதில்லை. There are people to say, I'm not sure, is this Jesus really the deliverer? இயேசு கிறிஸ்து உண்மையான விடுதலையாக்குற நபரா இரட்சகரா என்று சில நேரங்களில் சந்தேகத்தை நாம் எழுப்புகிறோம். You might be in this crowd right now. இப்பொழுது இந்த சந்தேகத்தை உடைய நபர்கள் இந்த கூட்டத்தில் தான் இருக்க முடியும். Sitting there listening. இந்த வார்த்தையை நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். And all we're talking about is Jesus, Jesus, Jesus. நாம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் இயேசு, இயேசு, இயேசு என்று. And you're wondering, can he really help? அவர் உண்மையாலுமே எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். Is he really the deliverer? நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகரத்தான் இருக்கிறார். See, the children of Israel did the same thing. இஸ்ரவேல் ஜனங்களும் அதே காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள். They cried for a deliverer. அவர்கள் விடுதலையாளர் மீட்பருக்காக கூப்பிட்டார்கள். God sent them Moses. ஆண்டவராகிய தேவன் மோசேயை அனுப்பினார். And they began to say, maybe he's not our deliverer. அவர்கள் சொன்னாங்க, ஒருவேளை இவர் நம்மை மீட்கிற ஒரு இரட்சகராய் இருக்க முடியாது. But he was the deliverer. ஆனால் அவன் தான் ஒரு மீட்பாளர், மீட்பாளர், விடுதலையாளராய் இருந்தார். God said to them, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், you want set free? நீங்கள் விடுதலையாக்கப்பட விரும்புகிறீர்களா? I want to release you from Egypt. நான் எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். But before I do that, I want you to do something. நீங்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I want you to take a lamb. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். Take the blood of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். And put it on the doorpost. ஒவ்வொரு வீட்டின் கதவுகளில் நீங்கள் அதை தடவுங்கள். And then I will bring you out of Egypt. பின்பதாக நான் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை உங்களை வெளியே கொண்டு வருவேன். Children. அருமையான பிள்ளைகளே. Adults. பெரியவர்களே. Men and women. ஆண்கள், சகோதர சகோதரிகளே. We are in bondage to sin.
நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். Like Pharaoh, it has power over us. பார்வன் தேச பராஜா அந்த தேசத்தின் ஜனங்களை ஆட்டி அடைத்து கொண்டது போல. But when the blood of Jesus is applied to our life. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் பூசப்பட்ட பொழுது. When we take the deliverer God given us. நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகரை நாம் அழைத்து பெற்றுக்கொள்கிற பொழுது. And we obey his voice. நாம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க கூப்பிடும் பொழுது. And the lamb of God's blood is shed in our hearts. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. We are set free. நாம் உண்மையாகவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Jesus sets people free. இயேசு கிறிஸ்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார். So my question. எனவே இந்த காலத்தில் நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால். Where are you in your journey? நீங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தில் எந்த இடத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள்? Are you still like Israel sitting in bondage? இன்னும் அடிமைத்தனத்தில் எகிப்திலே பாவத்திற்கு அடிமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Crying for him to send the deliverer. ஒரு மீட்பாளராக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறீர்களா? And then he sends one. அவர் பின்பு ஒரு நபரை அனுப்புகிறார். He says use the blood to set you free. அவர் சொல்கிற இரத்தத்தை பூசுங்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். What are you waiting for? நீங்கள் எதற்காக இப்பொழுது நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? If that's you sitting in Egypt. நீங்கள் எகிப்து தேசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? The deliverer has come to set us free. நம்மை மீட்பதற்காக மீட்பர் அவர் வந்திருக்கிறார். Amen. Amen. So where to next? They cross the Red Sea. இப்பொழுது செங்கடலை அவர்கள் கடக்கிறார்கள். They fled from Egypt. இப்பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். But Pharaoh chases. ஆனால் பார்வோன் அவளை துரத்துகிறான். You know the devil does not like to let us go. பிசாசு நம்மை விட்டு விடுவதற்கு அவன் ஒருபொழுதும் விரும்புகிறதே இல்லை. He likes to hold on to us. எப்பொழுதுமே நம்மை பற்றிக் கொள்வதுதான் அவருடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம். Pharaoh wanted to hold on to the children. எப்பொழுதுமே இஸ்ரவேல் அந்த ஜனங்களை பார்வோன் பற்றிக் கொள்ளவே விரும்பினான். So they're fleeing from Egypt. எகிப்திலிருந்து அவர்கள் ஓடுகிறார்கள். But some are afraid. ஆனால் அவர்களிலே சிலருக்கு பயம் உண்டாயிற்று. And say maybe we should go back. ஒருவேளை அவர்கள் நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம மறுபடியும் எகிப்துக்கே போவது நல்லதா இருக்கும். Maybe Pharaoh will take us back. மீண்டும் பார்வோன் நம்மை ஒருவேளை பிடித்துக் கொண்டு போய்விடுவான். They start to complain. அவர்கள் இப்பொழுது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். And say, should we go back? It was nice back there. நாம் ஒருவேளை திரும்ப புறப்பட்டு போய்விடுவோம், அங்கே போனா நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். And so they're tempted to return. அவர்களுக்கு திரும்ப செல்வதற்கான ஒரு சோதனை அவர்களுக்கு உண்டாயிற்று. Some of you have been saved a long time. உங்களிலே சிலர் அநேக நாட்களுக்கு முன்பதாக காலங்களுக்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். I got saved in 1975. நான் 1975 ஆம் ஆண்டில் ரட்சிக்கப்பட்டவன். What is that, 41 years? ஏறக்குறைய 41 ஆண்டுகள். Some you've been saved longer than that. இதை காட்டிலும் அதிக நாட்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டிருந்த இடத்தில் இருக்கலாம். Some you shorter than that. ஒருவேளை அவர்களை பார்க்கில் நீங்கள் எளிமையானதாக தற்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். But the tempter wants us back. ஆனால் சோதனைக்காரன் எப்பொழுது நம்மை திரும்ப அவனுடைய பிடிக்குள்ளாக இழுத்து கொண்டு செல்வதையே அவன் விரும்புகிறான். He'll say, stop going to church. சபைக்கு போவது நிறுத்து என்று சொல்லுவான். Stop reading your Bible. உன்னுடைய வேதாகமத்தை சுமந்து கொண்டு செல்வதை நிறுத்து என்று சொல்லுவான். அழுகிறது நிறுத்து என்று சொல்லுவான். Come back. மீண்டும் இடத்தில் வந்துவிடு. Just like the children of Israel, they were tempted to go back. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் எகிப்து தேசத்திற்கு வரும்படியாக சோதிக்கப்பட்டால் அதே போலவே. I want to tell you a story. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In my city in Pittsburgh, we have 3 rivers. என்னுடைய பிட்ஸ்பர்க் நகரத்திலே 3 ஒரு ஆறுகள் இருக்கிறது. Pastor, have you seen them? பாஸ்டர் ஒருவேளை அதை பார்த்திருப்பார்கள். 3 rivers, big rivers. 3 பெரிய ஆறுகள் இருக்கிறது. They flow right through the heart of the city. அந்த பட்டணத்தின் நடுவிலே மைய பகுதியில் அந்த 3 ஆறுகளும் ஓடுகிறது. And the house I grew up in as a little boy was by the river. நான் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஆற்று பக்கமாக தான் என் வீடு இருந்தது. அங்கே தான் வளர்ந்தேன். And when the weather grew hot, we would go down to the river. நல்ல ஒரு அருமையான கால சூழ்நிலை ஏற்படும் போது நாங்கள் ஆற்றிலே சென்று குளிப்போம். And we would jump in the water to cool off. அந்த தண்ணீரிலே நாங்கள் குதித்து நாங்கள் விளையாடுவோம். So one day when I'm a little boy. ஒரு நாள்ல ஒரு என்னுடைய சிறு பையன். I'm at the river with my friends. நண்பரோடு கூட அந்த ஆற்று பகுதிக்கு சென்றேன். And my friend Mark says, I'm going to try to swim across the river. அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் ஆற்றின் அடுத்த பகுதிக்கு நான் நீந்தி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். Now it's a wide river. அது மிகவும் நீளமான ஒரு ஆறு. 3 times the length of this building. இந்த சபையை காட்டிலும் 3 மடங்கு பெரிய ஒரு நீளமான அந்த ஆறு. And so he begins to swim. அவர் உடனே நீந்த ஆரம்பித்தார். And I stand on the shore. நான் அந்த ஓரமாக அந்த ஆற்றின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். Because my mother told me. ஏனென்றால் என் தாய் என்னை பார்த்து சொல்லி இருந்தார். Don't you ever swim across the river. ஒருபொழுதும் அந்த ஆற்றை நீ கடந்து ஒரு நாளும் செல்ல முயற்சி செய்யாதே. And even though I could
Even though my mother was not there, ஒருவேளை அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் I could hear her voice. அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. Don't you swim across the river? ஒருபோதும் அந்த ஆற்றை நீ கடந்து நீந்த வேண்டாம். So I stayed on the shore. எனவே நான் அந்த ஆற்றின் கரையிலே நின்று கொண்டிருந்தேன். So my friend began to swim. எனவே என்னுடைய நண்பர் அந்த ஆற்றை கடந்து செல்வதற்கு நீந்த ஆரம்பித்தார். And it's a large river. அது மிக நீளமான ஒரு ஆறு. And it's deep and dangerous. மிகவும் ஆழமாகவும் காணப்படுகிற ஒரு ஆறு. And he's swimming and swimming, he's getting littler. நீந்தி 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 கொஞ்ச தூரம் கடந்து சென்றார். And he gets to the middle of the river. அந்த ஆற்றின் மைய பகுதிக்கு அவர் கடந்து சென்றார். And he turns back to me. அவர் திரும்ப என்னை பார்த்து திரும்பி பார்த்தார். And he says, William. William, I'm tired. நான் களைத்து போய்விட்டேன். I don't think I can make it. திரும்ப என்னால் அவ்வளவு தூரம் செல்ல முடியாது, கடந்து செல்ல முடியாது என்று உணர்கிறேன். I'm going to come back. நான் மீண்டும் நான் திரும்ப வந்து விட விரும்புகிறேன். And I said to him, Pastor. நான் அவரை பாஸ்டர் சொன்னேன். Mark. Mark. Don't be stupid. முட்டாளாய் இருக்க வேண்டாம். You're halfway there. ஏற்கனவே பாதி தூரம் நீங்கள் கடந்து சென்று விட்டீர்கள். It's the same distance to keep going as to go back. நீங்கள் திரும்ப வருகிற அளவுக்கு தான் அடுத்த பகுதியும் இருக்கிறது. Keep going. தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல். So he swam and made it to the other side. அவர் நீந்தி அந்த கரையை கடந்தார். Amen. I've been saved 41 years. 41 ஆண்டுகளாக நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Pastor's been saved many years. 75 years. போதகர் அவர்கள் 75 ஆண்டுகள் இரட்சிக்கப்பட்டாகிறது. Amen. 75. Yeah. 74 sorry same years. Okay. In the same year. 41 years. ரெண்டு பேருமே 41 years தான். Amen. வயசு 75 sorry. The devil tempts us. The devil tempts us. விசாஸ் எங்களையும் சோதிக்க தான் செய்கிறான். Why don't you quit, pastor? ஏன் இந்த ஊழியத்தை விட்டுற கூடாது போதகரே? Give up serving God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விட்டுடுங்க. Quit pastoring the church. சர்ச்சைக்கு போறதா இருக்க விட்டுடுங்கன்னு பிசாசு சோதிக்கிறான். It's hard work. இது கடினமான வேலை. Take a rest, pastor. நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளலாமே. I have come too far. நான் ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன். I have swam too far. நான் இவ்வளவு தூரம் நீந்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். I'm not going back. நான் இனி ஒருபொழுதும் பின்னிட்டு திரும்ப போகிறது இல்லை. Church. சபையே. Men and women of God. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்களே, பெண்களே. Don't be tempted to give up. ஒருபொழுதும் உங்களை நீங்களே விட்டு விடுவதற்கு நீங்கள் சோதிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். You're almost home. நீங்கள் நீங்கள் வந்து விட்டீர்கள். Christ is returning. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். Keep swimming. தொடர்ந்து தொடர்ந்து நீந்திக் கொண்டே இருங்கள். Keep swimming. மீண்டும் மீண்டும் நீந்திக் கொண்டே முன்னேறி செல்லுங்கள். Don't give up. ஒருபொழுது விட்டு விடாதீர்கள். So they make it over. எனவே அவர்களை கடந்து சென்று விட்டார்கள். They crossed the Red Sea. இசங்கடலை அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். And now they're in the wilderness in the desert. இப்பொழுது அந்த பகுதியிலே வனாந்திரமான பகுதிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். And God has many things to teach them in the desert. அந்த வனாந்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு अनेक பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினார். It should have only taken him a few weeks to get to the promised land. அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரு சில வாரங்கள் தான் தேவை. But how long did they stay in the wilderness? வனானால் வனாந்திரத்தில் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் காத்திருந்தார்கள்? How long? எத்தனை ஆண்டுகள்? 40 years 40 ஆண்டுகள் 40 years 40 ஆண்டுகள் So what did God do to them in the wilderness? அந்த வனாந்திரத்திலே ஆண்டவராகிய தேவன் அவர்களிடத்தில் என்ன செய்தார்? He taught them. அவர்களுக்கு போதித்தார். He matured them. அவர்களை உற்சாகப்படுத்தினார். He got them ready. அவர்களை ஆயத்தப்படுத்தினார். So what did they learn in the wilderness? அவர் வனாந்திரத்தில் என்ன கற்றுக்கொண்டார்கள்? They learned to obey leadership. தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார்கள். God sets pastors over us. ஆண்டவராகிய தேவன் நமக்கு மேலாக போதகர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். To protect us. நம்மை பாதுகாப்பதற்காக. To watch over us. நம்மை கவனிப்பதற்காக. To feed us. நம்மை போஷிப்பதற்காக. But they complained against Moses. ஆனால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். God taught them that was wrong. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தவறு என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், உணர்த்தினார். I'm just a man. நான் ஒரு சாதாரணமான மனிதன். I'm just a man. நான் சாதாரணமான ஒரு மனிதன். No better than anybody else. இந்த இடத்தில் இருக்கிற உங்களை பார்க்கிலும் நான் மேலானவன் அல்ல. I'm up high here. நான் ஒரு சற்று மேலான பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். Because the platform is high. இந்த மேடை கொஞ்சம் சற்று உயரமாக இருக்கிறது, அவ்வளவுதான். The reason the platform is high is so we can speak
உங்களுக்கு தண்ணீரை கொடுக்க போகிறேன். And I'm going to bring bread from heaven. வானத்திலிருந்து நான் மண்ணாவை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். And I'm even going to bring quail to feed you. உங்களை நான் அனுப்புவதற்கு ஏராளமான ஆகாரங்களை கொடுக்க போகிறேன். So in 40 years. 40 ஆண்டுகள். It said that their shoes did not even wear out. அவருடைய பாதரட்சை கூட தேய்ந்து போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. Every day God fed them. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை போஷித்தார். Every day God gave them something to drink. ஒவ்வொரு நாளும் அவர்கள் குடிப்பதற்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். Every day clothed them. ஒவ்வொரு நாளும் அவர்களை வஸ்திரத்தை உடுத்தி பார்த்தார். Every day he protected them. ஒவ்வொரு நாளும் அவர்களை தேவன் பாதுகாத்தார். So they learned God's provision. தேவனுடைய ஆதாரங்கள் என்ன என்பதை அவர்கள் கற்று அனுபவித்தார்கள். Children. தேவ பிள்ளைகளே. God will take care of you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Children. தேவ பிள்ளைகளே. God will take care of you. உங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Amen. There are many religions in the world. உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. Hinduism has many gods. இந்து மதத்திலே ஏராளமான தெய்வங்கள் காணப்படுகின்றன. Islam has Allah. இஸ்லாம் மதத்தினர் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். Buddhism has Buddha. புத்திசத்திலே புத்தரை வணங்குகிறார்கள். But let me tell you something that's true. ஒரு உண்மையான காரியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லட்டும். The only religion in the world that gets to call God Father is us. ஒரே ஒரு மதம் தான் ஆண்டவரை பார்த்து தேவனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறது. ஹல்லேலூயா தகப்பனே, தகப்பனே. ஹல்லேலூயா. And a father takes care of his children. ஏனென்றால் தகப்பன் தன் பிள்ளையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். A father provides for his children. தகப்பன் பிள்ளையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். So what else did they learn in the wilderness? வனாந்தரத்தில் வேற என்ன அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? They learned to be givers. அவர்கள் கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டார்கள். Moses said it is time to build a tabernacle. மோசே அவர்களை பார்த்து சொன்னான், இது தெய்வீக கூடாரத்தை கட்டுகிறதான ஒரு நேரம். And we're going to make this tabernacle beautiful to honor God. நமக்கு தேவனை கனப்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான ஆசரிப்பு கூடாரத்தை கட்டப் போகிறோம். But we need building supplies. நமக்கு கட்டிடங்களை கட்டுவதற்கு தேவையான ஆதாரங்கள் தேவை. We need gold. நமக்கு தங்கம் தேவை. We need silver. நமக்கு வெள்ளி தேவை. We need brass. நமக்கு பொருட்கள் தேவை. We need beautiful fabric. நல்ல அருமையான ஃபேப்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. The Bible says when Israel left Egypt. வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தபொழுது. They did not go out poor. அவர்கள் அப்படியாகவே செல்லவில்லை. They went out rich. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக சென்றார்கள், ஏழையாக செல்லவில்லை. Because the Egyptians gave them gold. ஏனென்றால் எகிப்தியர்கள் அவர்களுக்கு தங்கங்களை கொடுத்தார்கள். They gave them silver and gave them precious things. அவர்களுக்கு விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களை வெள்ளிகளை எல்லாம் அவர்கள் கொடுத்து தான் அனுப்பினார்கள். And so they're in the wilderness for 40 years. இப்பொழுது இந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். And Moses said it is time to build a tabernacle. இப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான், இது தேவனுடைய தெய்வீக கூடாரத்தை கட்டுகிறதான ஒரு நேரம். People of God, I need some help. பெ தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சில உதவிகள் எனக்கு தேவைப்படுகிறது. Will you give? நீங்கள் கொடுப்பீர்களா? Now some people held on. உடனடியாக அதை பற்றிக் கொள்கிறான். They said this is my gold. இது என்னுடைய தங்கம், என்னுடைய பொருள். This is my silver. இது என்னுடைய வெள்ளி. I don't want to give it. நான் இதை கொடுக்க விரும்பவில்லை. But others learned a lesson in the wilderness. ஆனால் அந்த வனாந்தரத்திலே மற்றவர்கள் இதை கொடுக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். That God always provides. எப்பொழுதே ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். And so they opened their hearts. எனவே தங்களுடைய இருதயங்களை திறந்தார்கள். And they opened their hands. தங்களுடைய கரங்களை அவர்கள் திறந்தார்கள். And they gave gold. அவர்கள் தங்கத்தை கொடுத்தார்கள். And silver. வெள்ளியை கொடுத்தார்கள். And brass. And brass. And brass கொடுத்தார்கள். And the tabernacle was built. தேவனுடைய தெய்வீக ஆசரிப்பு கூடாரமானது கட்டப்பட்டது. They learned to be givers. அவர்கள் கொடுக்க அந்த இடத்துல கற்றுக்கொண்டார்கள். Church, learn to be a giver. சபையே கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். Big or small, honor God. சின்னதோ பெரியதோ தேவனை கொடுப்பதன் மூலமாக கனப்படுத்துங்கள். அந்த வனாந்தரத்திலே கடைசியாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? They learned to follow God. தேவனை பின்பற்ற அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். It said there was a cloud during the day. அங்கே ஒரு மேகம் அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்தது. And a pillar of fire at night. அவர்களுக்கென்று ஒரு மகிமையின் மேகம் இருந்தது. And when the cloud moved, they followed. அந்த மேகம் எழும்பும் போது அதை அவர்கள் பின்பற்றினார்கள். And when the pillar of fire moved, they followed. அக்கினி ஸ்தம்பம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அதை அவர்கள் பின்பற்றினார்கள். And when it stopped, they stopped. அது அந்த இடத்தில் நின்ற பொழுது இவர்கள் நின்றார்கள். And for 40 years, they learned, they matured.
to follow God. 40 ஆண்டுகள் தேவனை பின்பற்றுவதற்கு முதிர்ச்சி அடைந்து கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினார்கள். What is our cloud? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேகம் என்ன? What is our pillar of fire? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கினி ஸ்தம்பம் எது? What is the thing that God has given us to show us when to go left or when to go right? எப்பொழுது வலது பக்கம் செல்ல வேண்டும், எப்பொழுது இடது பக்கம் செல்ல வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எது? This is the pillar. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அக்கினி ஸ்தம்பம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேகம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. And he has put his word in our hearts. அந்த தேவனுடைய தம்முடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். He speaks to us by his Holy Spirit. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். And so I'm learning to hear from God. எனவே நான் தேவனிடத்திலிருந்து கேட்பதை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். Just like the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க கற்றுக்கொண்டது போலவே. But if God says go this way, I will go. ஆண்டவர் சொல்கிறார் இந்த வழியாக நீ செல், நான் உடனடியாக அந்த வழியாக செல்கிறேன். If he says go to India, I will go. ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு போ என்று சொல்கிறார் உடனடியாக நான் இந்திய தேசத்துக்கு If he says stop here, I will stop here. See, Israel's journey was our journey too. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் நம்முடைய பிரயாணமாக தான் இருக்கிறது. Last thing. கடைசி காரியம். Last part. கடைசி காரியம். They're ready. அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். They've learned to follow the cloud. அவர்கள் மகிமின் மேகத்தை பின்பற்ற கற்றுக்கொண்டார்கள். They've honored God with the tabernacle and their giving. அந்த தெய்வீக கூடாரத்தை கட்டுவதற்கு கொடுப்பதன் மூலமாக தேவனிடத்தில் கொடுக்க கற்றுக்கொண்டார்கள். They're obedient to the godly leaders God had given them. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தெய்வீக தலைமைத்துவத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார்கள். And God said it is time to leave the wilderness. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது வனாந்தரத்தை விட்டு நீங்கள் புறப்படுகிற நேரம். It is time to do what I called you to do. உங்களை எதை செய்வதற்காக நான் அழைத்தேனோ அதை செய்வதற்கான சரியான நேரம் இது வந்துவிட்டது. You are going to cross the Jordan River. இப்பொழுது யோர்தானை நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். And you are going to take that land from me. அந்த தேசத்தை நீங்கள் எனக்காக நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். Church. சபையே. Stop wandering around in the wilderness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் தானே சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிராதிருங்கள். God has set us free from sin in Egypt. ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து விட்டார். We have crossed the Red Sea. நாம் செங்கடலை கடந்து வந்து விட்டோம். And we are not going back. நாம் திரும்ப பின்வாங்கி போக போகிறது இல்லை. We are learning from the Lord in the wilderness how to grow. எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை வனாந்தரத்தில் தானே தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். But church, it is time. ஆனால் சபையே இது சரியான ஒரு தருணம் நேரம். To take the land. தேசத்தை சுதந்தரிப்பதற்கான நேரம். To take the land. தேசத்தை சுதந்தரிப்பதற்கான நேரம். This is our land. இதுதான் நம்முடைய நேரம். India is God's. இந்திய தேசம் கர்த்தருடையது. India is God's. இந்தியா தேவனுக்குரிய நேரம். India is God's. இந்தியா தேவனுக்குரியது. America is God's. அமெரிக்கா தேசம் தேவனுக்குரியது. Church, we need to start to be bold. சபையே நாம் தைரியமாய் எழும்ப வேண்டும். So what did Israel do? They learned to worship. அவர்கள் ஆராதிக்க கற்றுக்கொண்டார்கள். They learned to worship. அவர்கள் ஆராதிக்க கற்றுக்கொண்டார்கள். They crossed the Jordan River. யோர்தானை கடந்தார்கள். And they're faced with a mighty city called Jericho. ஜெரிகோ என்கிற மிகப்பெரிய பட்டணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். Large walls. மிகப்பெரிய சுவர் காணப்பட்டது. High walls. மிகவும் உயரமான சுவராய் இருந்தது. Israel had no chariots. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமான ரதங்கள் இல்லை. Israel had no horses. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமான குதிரை இல்லை. All they had was God. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தானே. Here's a verse. அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Some trust in chariots. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். Some trust in horses. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். But I will trust in the name of the Lord. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். So God said, I'm going to make you warriors, not wanderers. நான் உங்களை பார்த்து திகைத்து போகலாய் மாற்ற போகிறதே மாறாக உங்களை நான் யுத்த வீரராய் மாற்ற போகிறேன். I'm going to take you out of the desert and put you out on the battlefield. நான் இப்பொழுது வனாந்தரத்திலிருந்து இந்த யுத்த களத்தில் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். And so they begin to march around the city. எனவே இந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தார்கள். And worship the Lord. தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
The instruments played. வாசிக்கப்பட்டது. அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். முதலாம் நாள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டாம் நாள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். மூன்றாம் நான்காம் ஐந்தாம் நாள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இசை வாசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்திற்கு போவதற்கு எப்பேற்பட்ட வழி என்று யோசித்து பாருங்கள். அங்கே நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜெட் ஏர்கிராப்ட் இல்லை. அந்த இடத்துல போதுமான டேங்க்ஸ் இல்லை. அந்த இடத்துல மெஷின் கன் போன்றவை எல்லாம் துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் இல்லை. சபையை அப்பேற்பட்ட ஆயுதங்கள் உங்களுக்கு நமக்கும் தேவையில்லை. யுத்தத்திற்கு தேவையான ஆயுதம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, சரீரத்திற்குரிய ஆயுதங்கள் அல்ல. அவர்கள் அரண்களை முறு நிர்மூலமாக்குற தேவ பலம் உள்ளதாயிருக்கிறது. ஒவ்வொரு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் தான் நமக்கு ஆயுதமாயிருக்கிறது. ஆனால் ஏழாம் நாள் வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தினார்கள். எக்கால துணி உயர்த்தப்பட்டது. And they shout. அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள். And the walls came down. அந்த சுவரானது இடிந்து விழ ஆரம்பித்தது. Victory. Hallelujah. Victory. Amen. Church, it's our time. சபையே, இது சரியான ஒரு நேரம். It's our time. இது நம்முடைய காலம். If you are here and you're still in Egypt and you've never given your heart to the deliverer, நீங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எகிப்து தேசத்தில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுக்கவில்லை. If you've never let his blood wash away your sin, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை இன்னும் சுத்திகரிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்காமல் இருப்பீர்களானால், it's time today. இதுதான் சரியான தருணம், சரியான நேரம் வந்திருக்கிறது. Christians, கிறிஸ்தவர்களே, you've been following the Lord for a long time. ஆண்டாண்டு காலமாக தேவனை பின்பற்றிக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, maybe you're tired and frustrated. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து நீங்கள் தோய்ந்து போய் களைத்து போயிருக்கலாம். Don't give up. ஒருபொழுது விட்டு விடாதிருங்கள். It's time to keep going. நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டிய காலம் இது வந்திருக்கிறது. Or maybe you're in the wilderness. ஒருவேளை நீங்கள் வனாந்திரத்திலே வசித்து சுற்றி கொண்டிருக்கலாம். Still learning from God. இன்னும் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொண்டிருக்கலாம். Humble yourself before him. அவருக்கு முன்பதாக உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Love his word. அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் நேசியுங்கள். Love to pray. ஜெபிப்பதற்கு அதிகமாய் விரும்புங்கள். Love his house. அவருடைய வீட்டை அதிகமாய் நேசியுங்கள். And he will change you from a wanderer. நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற அலைந்திருக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார். Into a warrior. ஒரு யுத்த வீரனாய் உங்களை மாற்றி போட போகிறார். It's time. இது அதற்கான சரியான தருணம். Pastor, it's time to take the world for the Lord. உலகத்தை தேவனுக்கு என்று பற்றி பிடிக்கிற ஒரு காலம். Many would say. அநேகர் சொல்வார்கள். That people don't want to hear about Jesus. ஜனங்கள் இயேசுவை பற்றி கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. Islam is strong, they would say. இஸ்லாம் தேச மதமானது மிகவும் பலமுள்ளதாய் மாறி கொண்டிருக்கிறது. They don't want to hear about Jesus. அவர் இயேசுவை குறித்து அவர்கள் கேட்க ஆசையா இருக்கவில்லை, விரும்பவில்லை. People in America, all they care about is money. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர்கள் ஆர்வம் காட்டுவதெல்லாம் பணம் தான். They don't want to hear about Jesus. அவர் இயேசுவை பற்றி கேட்பதற்கு விருப்பம் இல்லை. People in India, இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், they have their gods. They don't need another one. அவங்களுக்கு தேவையான தெய்வங்கள் இருக்கிறார்கள், வேற ஒரு கடவுள் அவங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். But I'm here to tell you. ஆனால் இன்றைக்கு நான் இந்த இடத்தில் இருப்பு இந்த காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். This is the word of the Lord. இது கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு வார்த்தை. Jesus says, look outside the church. சபை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கண்ணோக்கி வெளியே பாருங்கள். There is the field. அங்கே அறுவடைக்கென்று அறுவடை களம் ஆயத்தமாயிருக்கிறது. And it is white for harvest. அவைகள் அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறது. I don't care where it is, America, the Middle East, India, Europe, Africa, it is ripe for harvest. இந்திய தேசமா இருக்கலாம், அமெரிக்க தேசமா இருக்கலாம், வளைகுடா தேசமா இருக்கலாம், உலகத்தின் எந்த பகுதியா இருக்கலாம், எல்லா தேசமும் அறுவடைக்கென்று ஆயத்தமாக இருக்கிறது. அருமையான யுத்த வீரர்களே, நாம் எல்லாரும் புறப்பட்டு சென்று பட்டணத்தை ஆண்டவருக்கென்று சுதந்திரிப்போமாக. ஜனங்களுடைய இருதயத்தை நாம் வெற்றி பெறுவோமாக, பற்றிக் கொள்வோமாக.
இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்வோமாக. ஆமென். 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 பாஸ்டர். ஹalleluya. பிரேஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஹalleluya. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல கம்பீரமாய் ஒரு ஹalleluya. 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 தேவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அதிகமாய் படிக்க வைத்து வேதனைப்படுத்துகிறார். சும்மா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சுட்டா ஓகே, அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா பிள்ளையை ரொம்ப வேதனைப்படுத்துறாரு, நல்லா படின்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு டியூஷன் வச்சு பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கின. எதுக்கு நீ நல்லா படிச்சுன்னா நான் உன்னைய எம்பிபிஎஸ்ல சேர்த்துறேன். கடினப்பட்டு அந்த பிள்ளை படிக்கிறான், ஆனா மறுபடியும் கொண்டு போய் எம்பிபிஎஸ்ல சேர்த்துறாரு. ஐயோ கடினமான காலங்கள். சும்மா இங்கே கூட பிஏ லிட்ரேச்சர்ல சேர்த்துருந்தா ஊரை சுத்திக்கிட்டே படிக்கலாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்த போதும். ஆனா இங்க காலமெல்லாம் உட்கார்ந்து இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் படிக்க வேணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். ஆனால் எந்த பிள்ளை கடினமான பாதையின் வழியை செல்லுகிறதோ அந்த பிள்ளை தன் தகப்பனுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது போல ஆண்டவராகிய தேவன் உங்களை நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும், நடத்துகிற வனாந்திரத்தில் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும் தேவன் வீணாய் விருதாவாய் நடத்தல. கத்திர ஒவ்வொரு பாதைகளும் நீங்கள் படிக்க வேண்டிய அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் கற்றுக் கொடுத்து கொண்டே போகிறார் ஆண்டவர். கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கத்திர கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் வனாந்தரத்தில் அறிந்து கொண்டார்கள், ஜனங்கள் வனாந்தரத்தை அறிந்து கொண்டார்கள். அங்க வேற ஒரு இல்ல, சாப்பாடு அவசரம் போடுறதுக்கு ஜானகிராமம் இல்ல, எம்எச்சும் இல்ல, வேற என்ன இருக்குது, ஆப்பிள் ட்ரீயும் இல்ல, வேற என்ன இருக்குது சொல்லுங்களேன், ஆரியாசும் இல்ல, அப்புறம் கொக்கரக்கோவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒன்றுமில்லாத இடத்திலும் என் தேவனால் என்னை போஷிக்க முடியும் என்பதை சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, நல்ல நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல எங்கு நடத்தினாலும் எவ்விதமாய் நடத்தினாலும், தப்பு பண்ணிட்டுங்க, ஏதோ தவறு செஞ்சிட்டேன், நல்ல அடி முழுகு, கர்த்தர் என்னை அடிக்கிறாரு, கவலையப்படாதீங்க. உன்னை அடிப்பதனால் தேவன் அழிக்க போறதில்லை, உன்னை மீண்டும் எழுமி நிற்க செய்ய போகிறார். வேத வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறது, இவ்விதமாய் கட்டளை பெற்ற வேற ஜனம் பூமியில யார் உண்டு என்று சொல்லி, அவை தேவனுடைய கட்டளைகளை பெறுகிறதே நீங்கள் பெற்றுக்கொள்கிற பெரிய பாக்கியம். ஆண்டவர் கட்டளை பெற்ற ஜனமாக, ஒழுக்கத்தை உள்ள ஜனமாக, பரிசுத்தம் உள்ள ஜனமாக, நம்பிக்கையுள்ள ஜனமாக, கர்த்தரை நம்புகிற ஜனமாய் ஆண்டவர் அந்த ஜனத்தை ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தில் அற்புதமாய் கர்த்தர் போதித்து போஷித்து கர்த்தர் நடத்தினார். ஆமென். நல்ல கவனமா கவனிங்க, நடக்கிற பாதையே சரியில்லை, சூழ்நிலையே நல்லா இல்ல, கைவிடப்பட்டுட்டேன், விழுந்து போயிட்டேன், வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், இழந்துட்டேன், அநேக காரியங்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போச்சு. நிச்சயமா அறிந்து கொள்ளுங்க, பொல்லாதவளாகி நீங்கள் உடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அழிவின் பாதையில நடத்த மாட்டீங்க.
உங்களை பார்க்கிற உன்னதமான தேவன், கோடி மடங்கு அன்புள்ள தேவன், ஒரு நாளும் ஒரு போதும் உங்களை அழிவின் பாதையில நடத்தவே மாட்டார். கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதான ஏற்ற பாதையை கர்த்தர் நடத்துவார். Praise the Lord. Hallelujah. சத்தமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. காண்ட சொன்ன காகங்களை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளெல்லாம் கவனிச்சு பாருங்க. காலை எழுமின உடனே எங்க வீட்டு மையிட்ட கேட்கிற கேள்வி, இன்னைக்கு என்னங்க குழம்பு வைக்கிறது? ராத்திரி ஆச்சுனா, மத்தியானம் ஆச்சுனா, சாயந்தரம் ஆச்சுனா கேள்வி, நைட்டுக்கு என்னங்க செய்யறது? நைட் ஆச்சுனா பிரச்சனை, காலையில் என்ன செய்யறது? என்னைக்காவது ஒரு காக்கா காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன் எனக்கு கவலைப்படுதா? அதுக்குதான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறாரு, அழுகி போனதெல்லாம் போடுறதுக்கு. ரோட்ல ஒரு நாள் போயிட்டே இருந்தேன், ஒரு லாரி பின்னால, நான் பின்னால போயிட்டே இருக்கேன், அந்த லாரியில இருந்து நிறைய தானியங்களை கொண்டு போறாங்க, அது கீழே சிந்திக்கிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன், என்னடா அது இப்படி சிந்திக்கிட்டே இருக்குது, இவன் பாட்டு கவனிக்காம போயிட்டே இருக்கிறானே. இல்ல, அவன் நல்லதான் போட்டிருக்கிறான், ஆனா கொஞ்சம் சிந்திக்கிட்டே இருக்குது. வேகமா ஓடி வந்து பறவைகள் எல்லாம் வேகமா வந்து அதை சாப்பிடுது. அப்ப யோசித்து பார்த்த, கத்தர் இதை போஷிப்பதற்காகவே அதை கத்த சிந்த வச்சுக்கொண்டே இருக்கிறார். ஆனா கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க, இப்படி காகங்களையும் பறவைகளையும் போஷிக்கிற தேவன் சொந்த பிள்ளைகளாகிய உங்களை எவ்விதத்திலும் அவர் போஷிக்க. வேத வசனம் சொல்லுகிறது, பனி பெய்யும் பொழுது என்ன பெஞ்சதா, மண்ணாவும் விழுந்ததா. சில சோம்பேறிய வெயில் ஏற ஏற அது என்ன ஆயிடாது, உருகி போகும். சில சோம்பேறிய லேட்டா போய் எடுப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல பிரிட்ஜ் இல்ல, அவை பனியை கொடுத்து அந்த மண்ணாவி இவனுக்காக காத்து வச்சுக்கிட்டே இருந்தார் ஆண்டவர், கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அவை கத்தர் உங்களை ஆச்சரியமாய் போஷிப்பார், ஆச்சரியமாய் போதிப்பார், ஆச்சரியமான வழியை காட்டுவார், ஆச்சரியமாய் பயன்படுத்துவார், ஆச்சரியமாய் உயர்த்துவார். நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு தேவன் ஆச்சரியமாய் உன்னை கொண்டு போய் சேர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனமா கவனிங்க. ஒரு நாள் பெங்களூர் போயிருந்தோம், அப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து, என் கூட வந்தவங்க இங்க இருக்கிறாங்க. நாங்க தங்குறவங்களுக்கு இடம் இல்ல, அப்ப எங்க தங்குறது கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க, ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு இருக்கு, நான் ஏற்பாடு பண்ணி போன் பண்ணிட்டேன், உங்க கூட வரவங்க எல்லாம் இங்க இருக்கிற மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்க போங்க. நாங்க கொஞ்சம் தூரம் போனோம், அவனுக்கு எல்லாம் நல்லா தண்ணி அடிச்சிருந்தானுங்க, நல்லா தண்ணி அடிச்சிருந்தானுங்க. எங்க போறானுங்க, எங்க ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் போயிட்டோம், ஊரே தாண்டிட்டோம், ஆனா கெஸ்ட் ஹவுஸ் வந்து சேரவே இல்ல. நல்லா முடிவு பண்ணிட்டோம், தண்ணி அடிச்சிட்டானுங்க, அதனால நம்மளுக்கு தெரியாத ஏதோ பாதையில கூட்டிட்டு போறாங்க என்று பாதையிலே நாங்க வந்துட்டோம். எங்களை எங்க போறானுங்க, என்ன ஆனானுங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்று சொல்ற, நல்லா கவனிச்சவங்களை, உங்களை கையை பிடித்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்கு நீங்க செல்ல வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ, அந்த இடத்திற்கு போய் சேரும் வரை ஒரு நாளும் ஒரு போதும் நீங்க தூங்கினா கூட கைவிடவே மாட்டார் ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நிறைய நேரத்தை நம்ம உள்ளத்துல கேள்வி, ஏன் ஆண்டவரே இப்படி வேதனை, ஏன் ஆண்டவரே இந்த பாடு? ஒருவேள் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா கூட இந்த பாடு எனக்கு வந்திருக்குமா? ஆண்டவர் ஏன் இந்த பாடுக்குள்ள போற, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம்? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, ஒரு போதும் அவர் தவறு செய்யவே மாட்டார். உங்கள் நடத்துகிற பாதைகள் எல்லாம் விண்ணை எட்டும் ஏணி போல உயர உயர உயர். நல்ல கவனிங்க எல்லாரும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல சத்தியத்தை கவனிச்சு போங்க. நீங்க ஆண்டு உங்களை நடத்துகிற பாதைகள், பாடுகளோடு கூட நீங்கள் நடக்கிறீங்க, வேதனை படுறீங்க, ஆண்டவரே என்ன ஏன் இந்த பாடுகள்? ரெண்டு காரியங்களை கவனிங்க. ஒன்று, நீங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரை அறிந்து பரத்திற்கு நேராய் உயர போவீங்க. ரெண்டு,
தேவன் ஒருபோதும் அழைத்த உன்னை தெருவில் விட மாட்டாரு. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையை திரும்பி பாத்தீங்கன்னா, நம்ம எங்க இருந்தோம், எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரு, எப்படி பிள்ளைகளை உயர்த்தினாரு, கஷ்டப்பட்டு தான் இருந்தீங்க, பாடுகள் வழியில் தான் நடந்தீங்க, ஆனாலும் உங்கள் உயர்வை யாராலும் தடுக்கவே முடியாது, நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னத்த சொல்ல சொன்ன, என் உயர்வை ஒருபோதும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. சரியா சொல்லுங்க, என் உயர்வை ஒருபோதும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தரை உயர்த்துவார், ஏத்த காலங்களிலே உன்னதங்களிலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். இன்ப காணானுக்கு மகிமீன் காணானுக்கு கட்டாயமாய், பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க கட்டாயமாய், சொல்லுங்க கட்டாயமாய், என்னை அழைத்தவர் அழைத்த இடத்திற்கு கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பார், சொல்லுங்க கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், சொல்லுங்க கைவிடவே மாட்டார். ஆமென் 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 ஆமென். தைரியமா இருங்க. ஆண்டவரை பின்பற்றின கேட்டாங்க, எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே, ஐசுக்குங்க, எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர். எங்களுக்கு என்ன தருவீர். ஆண்டு சொன்னார், வீட்டை விட்டிருந்தா அது ஐசக், பிரதர் ஐசக் தெரியுமா, பிரதர் ஐசக் அவரே பார்த்திருக்க என்ன பண்றாரு, என்ன என்ன தருவீன்னு கேட்டாங்க. விரும்பல, ஒண்ணு போதும் உங்களுக்கு, படுற பாடு பரலோகத்தை போய் சேர்றதுக்கு ஒண்ணு போதும், அந்த பாடு உங்களுக்கு வேண்டாம், மனைவி ஒண்ணு தவிர சகோதரர்கள் தகப்பன் தாய் வீடு நிலம் எல்லாவற்றையும் பாடுகளோடு கூட 100 மடங்கை இந்த பூமியில் தருவன் சொல்லி இருக்கிறாரு. எதோடு கூட பாடுபட்டுகிட்டே இருப்பீங்க, ஆனா எத்தனை மடங்கு வந்து சேரும், 100 மடங்கு வந்து சேரும். அப்புறம் சொன்னாரு, இதோடு கூட என்னத்தி தருவேன், என்னத்தி தருவேன், நித்திய ஜீவனையும் தருவன் சொல்லி இருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க, கர்த்தர் இந்த காலையில நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். பாஸ்டர் வில்லியம் அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ரொம்ப ஆசையான அவருடைய விருப்பம், ஏன் எல்லோகி அந்த பாட்டை திரும்ப பாட வேண்டும் என்று விரும்புகிறார். வயசுக்கு வந்து அந்த பாட்டை நல்ல சந்தோஷ கரங்களை தட்டி சந்தோஷமாய் வெறும் கையாய் வந்து இரு பரிவாரத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொடுக்க போகிறாரு. இந்த காணானை சுகந்தரிக்க போகிற, ஜெயத்தை சுகந்தரிக்க போகிற, எரிகோ கோட்டை விழுந்து போக போகிறது, எரிகோ கோட்டை நிர்மலமாக போகிறது. புதிய சத்தம் எழும்ப எழும்ப, துதிக்கிற சத்தம் எழும்ப எழும்ப, ஆர்ப்பரிக்கிற சத்தம் சத்தமா, நல்ல சத்தமா ஆண்டவரை துதிக்க 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 துதிக்க. Yellow K, 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 yell
உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நடக்க பாடல உம்மை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நடக்க பாடல உம்மை என்னை இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் இரு பரிவாரங்கள் இன்னைக்கு வந்து யாரும் பெருமையா போகவே மாட்டீங்க பெருமையா யாருமே போக மாட்டீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நல்ல சத்தமா ஒரே நிமிஷம் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் வெறுமையா வந்தோம் திக்கற்று வந்தோம் ஆண்டவர் கைவிடல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் குதிச்சு சொல்றீங்க ஆமே காயப்பட்டு நின்றேன் சொல்லி முடிச்சோன்னு உம்மை நம்பி வந்தே நடக்க பாடல உம்முடைய என்னை கைவிடல நடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை கம்பீரிக்க ஒவ்வொரு முறையும் உங்களை அறியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் எரிகோ மதில் கீழே விழுகிறது ஆனால் தான் அந்த பிசாசு பார்த்தான் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் சபை ஆரம்பிச்ச பொழுது இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க கத்தி துதித்து கம்பீரமாய் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிசாசு பார்த்தா இவனுங்க கத்தி கத்தியே நம்மளை கொல்றானுங்க சொல்லி பலவிதமான சட்டங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கப்பு சுப்புன்னு ஆராதிக்கணும் ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டான் இந்த ரகசியம் நமக்கு தெரியல ஆனால் ஆவியானவர் வந்து இறங்கினார் அந்த பாரம்பரியத்தை உடைத்தார் மீண்டும் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற ஒரு பாக்கியத்தை அவருக்காக பாடுவேன் ஆண்டவருக்காக பாடுவேன் நல்லா கவனிங்க இது வரைக்கும் குதிக்காதவங்க இது வரைக்கும் குதிச்சதே இல்லை அல்லேலூயா
இந்த பரோட்டாக்கு உருட்டி வச்ச மாவு மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு குதிச்சு ஆண்டவர் எவ்வளவு கம்பீரமாய் தொண்டை கட்டுட்டு தொண்டை கட்டுற மாதிரி கம்பீரமாய் ஆர்ப்பரிச்சு பாருங்க. அடுத்த வாரம் நீங்க சாட்சி எழுதி கொடுக்க போறீங்க. உடைய வாழ்க்கையில ஏதோ ஏதோ ஒரு எரிகோ மதில் அவரு ஆட போறாரு. நீங்கள் ஆடுற கறி நீங்க ரெடியா நீங்க ரெடியா நீங்க ரெடியா எல்லோ யார் யாரெல்லாம் குதிச்சு கம்பீரமாய் சத்தம் போட்டாங்களோ அவர்களுடைய எரிகோமத்தில் மாத்திரத்தில் உள்ளட்டும்.
அதுக்குதான் கத்தர் விடுவிச்சிருக்கிறார். இல்லாட்டி அங்க கடன் விட்டுருப்பாரு. யாரு கத்தரோட இங்க கொண்டு வந்தார் விடுவிச்சு? கத்தரை கம்பீரமாய் ஆனந்தத்தோடு அர்ப்பணிப்போடு அல்லேலூயா பரிசுத்தத்தோடு உண்மையோடு கருத்தோடு. பாஸ்டர் ஐசக் பிரபு வந்தது மிகுந்த சந்தோஷம். எங்களுக்கு மன நிறைவாய் இருக்கிறது, கண்ணுக்கும் நிறைவாய் இருக்கிறது. நீங்கள் வந்தது பாஸ்டர் வந்து ஜெபிப்பார்கள், ஜெபித்து முடிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, துவக்கம் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அக்னியா இந்த இடத்திலே நிரம்பி வழிந்ததற்காக நாங்கள் நன்றியோடு கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம். வல்லமை அபிஷேகம் ஒவ்வொருடைய பிள்ளைகள் மீது இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். துதிக்கிற வல்லமை, ஆராதனை வல்லமை, அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றி கர்த்தாவே. ஹாலேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், இன்றைக்கு இன்னுமா உற்சாகமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் சபையா நீர் மாற்றினதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அன்று செய்தி அளித்த ரெவரன் வில்லியம்ஸ்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் நடக்கும்படி அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் வெறுமையாக திரும்பி போகாதபடிக்கு வந்தது நல்லது என்று காணும்படியாக ஆண்டவரே, சந்தோஷத்தோடு உம்முடைய சமாதானத்தோடு விடுதலையோடு கடந்து போவார்களாக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ராஜா. அருமையான பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்களுக்காகவும், ஐசக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், இந்த சபையார் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இவளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன் இன்னும் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர் நீர். இன்னமும் ஆண்டவரே, நினைப்பதற்கு மேலாக நீர் செய்ய போவதற்காய் நாங்கள் இப்பொழுதே நன்றி படைக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவன் நம்முடைய